ஃப்ரூட்ஸ் எனக்கு என்ன குழம்பு அப்படிங்க அப்படின்னா முட்டை எண்ணெய் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க, எல்லாம் முட்டை கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் வைக்க போகிறோம். பாருங்கள் காய் நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ பின்போது இது வந்து நான் ஒரு 6 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஃபுல்லாகவே. தண்ணியில் போட்டுங்க, இன்னொரு தண்ணி போட்டு அலசிக்கணும். எதுக்குன்னா இந்த கமரல் இல்லாமல் போயிடும். அதுதான் பாருங்கள் அதை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய முழுசு அமைக்க வச்சுருக்கிறேன், அது பெரிய நான் கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பில, கொத்தமல்லி, தக்காளி ஒரு 3 தக்காளி, தாளிக்கு வெந்தயம், குழம்புக்கு வந்து புளி. இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னு அவங்க காமிக்கல, நான் ஊற்றும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். கத்திரிக்காய், தாளிக்க வெங்காயம், நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம், பெரியவங்க தாளிக்கிறதுக்கு போட போகிறேன், கருவேப்பில, கொத்தமல்லி ப்ளஸ் தக்காளி, தாளிக்கிறதுக்கு போடுறது வந்து வெந்தயம், புளி, மசாலா இவ்வளோ தான் சேர்க்க வேண்டிய பொருள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயில் விட்டாச்சு, வெந்தயம், பாருங்கள் நல்லா குழம்பு வத்தேறிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்க்க அப்படின்னு பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் இல்லை முட்டை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு வந்து, ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.